காலங்காலமாக நமக்கு இந்த கொசுக்கள் மூலமாக ஏகப்பட்ட வியாதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் நிறைய பேரோட உயிரை குடித்த ஒரு காய்ச்சல் என்ன அப்படின்னு கேட்டால் டெங்கு. இந்த டெங்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே காவு வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால வேண்டாததை செஞ்சு அநியாயமாக உயிரை இழக்கிறாங்க. ஸோ இந்த காய்ச்சல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ குளிர்காலம் அப்படிங்கறதுனாலயும் கொசுக்கள் வந்து அதிகமா நம்ம வீடுகளில் உலாவும். அப்படி உலாவும் போது தெரியாதனமா உங்களை ஏதாவது கொசு கடிச்சிடுச்சு அப்படின்னாலோ இல்லை காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னாலோ அப்போ என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். எந்த காய்ச்சலா இருந்தாலும் சரி, வீட்டில் மருத்துவம் பார்க்காம மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி காய்ச்சலோட தலைவலி, வாந்தி, ஃபெட்டீகா இருக்கும் போதோ இல்லைன்னா வயிற்றுப்போக்கு, டயரியா, உங்களோட மோஷன் பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னாலோ உடனடியாக மருத்துவரை அணுகணும். ஸோ இந்த காய்ச்சலின் போது நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா பேஷண்ட்டோட நீர் சத்து குறையாம இருக்கணும், அவங்கள எப்பவுமே ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கணும், அதனால லிக்விட் ஃபுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க குடித்த நீர்ம பொருளுக்கேற்ப சிறுநீர் கழிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுற மருந்து பொருட்களை கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனித்து பரிசோதித்து எடுக்கணும். கண்ணா பின்னான மருந்துகளை எடுக்கக்கூடாது. ஒரு தடவை தான் கொசு கடிச்சிடுச்சு காய்ச்சல் வந்துடுது இனிமே வந்து நம்மளை கொசு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொள்ளக்கூடாது. வீட்டை சுற்றி கொசு உள்ளே வராத அளவுக்கு கொசு வலை போட்டு வைக்கணும். சின்ன சின்ன குழந்தைகள் வெளியில் விளையாட போகும்போது அவங்கள நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி அவங்க கட்டுப்படுத்தாமல் விளையாடும் போது வெளியில் இருக்கிற குட்டைகள்லேருந்து வந்துட்டு கண்டிப்பாக கொசு அவங்கள கடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் முழுசாக கவர் பண்ணின ட்ரெஸ்ஸை போடணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெங்கு காய்ச்சல்லேருந்து தப்பிக்கலாம். டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்தி.